வணக்கம், சென்னை குளத்தூர்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன். நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிளாமர் பிஎஸ் 6 மாடல். இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு எரிஞ்சினே இருக்குது. என்ன சொல்லிட்டு ஓபிடி போட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபால்ட் கோட் நம்பரு P1501, அதாவது பார்த்தீங்கன்னா SPS செல்ஃப் லேர்னிங் சிக்னல் நாட் பாசிபிள்னு வரும். இதில் என்னென்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம த்ராட்டில் பாரில் வந்து ஸ்லைடர் பொசிஷன் சென்சார் வருது பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் பொசிஷன் சென்சாரு, அந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ட்டு கோடுன்னு காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளியர் பண்ணால், ஸ்டெப்பர் மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டெப்பர் கனெக்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெட், இது மூலியமாக தான் இது வந்து டீக்ளியர் பண்ண முடியும். நம்ம வந்து கிளியர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அப்டேட் பண்ணோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டரில் போயிட்டு ஒரு 4 ஸ்டெப் இருக்கும். அந்த 4 ஸ்டெப்புமே வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ணோம். அதாவது பார்த்திங்கன்னா ரீசெட், ரெஃபரன்ஸ் டேட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டெஸ்ட் வந்து அதில் போய்ட்டு, இன்னொன்று செகண்டு ரீசன்ட் செப்பரேட் டேஸாக, அப்போ ரீசெண்ட் இன்ஸ்டியல் டேட்டா, டாட்டல் பொசிஷன் ரீசெட்டு, அதை பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் கொடுக்கணும் பார்த்திங்கன்னா அந்த பொசிஷன் சென்சாரை ரீசெட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டெப்பர் கமாண்டு, இது நாலுமே வந்து நம்ம ரீசெட் பண்ணோம். இது வந்து இந்த மாடலில் வந்து இதை ரீசெட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபால்ட்டு கூட கிளியர் ஆகும். மற்றபடி நம்ம ஓபிடி போல் நார்மலாக நீங்கள் ஃபால்ட்டு கூட போட்டு கிளியர் பண்ணால் கிளியர் ஆகாது. ஏன்னா இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்குறாங்க. அது இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுற சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற மாடல் இது. இல்லை இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இது வந்து கிளியர் ஆகாது. இது கிளாமரில் மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும். நன்றி, வணக்கம்.